புரஸ்தாத் ப்ராச்சஸ்யந்ததே ஸ்யந்தந்தே புரஸ்தாத் ப்ராச்சஸ்யந்ததே பஸ்சாத் ப்ரதீச்யஸ்தாஹ சமுத்ராத் சமுத்ரமேவாபியந்தி சமுத்ர ஏவ பவதி தா யதா தத்ர ந விதுஹ இயம் இயம் அஹமஸ்மி அஹமஸ்மீதி ஏவமேவ கலு சோம்ய ஏவமேவ கலு சோம்ய இமா சர்வாஹ ப்ரஜாஹ இமா சர்வாஹ ப்ரஜாஹ சத ஆகம்ய ந விதுஹ சத ஆகம்ய ந விதுஹ சத ஆகச்சாமஹ இதி சத ஆகச்சாமஹ இதி த இஹ வ்யாக்ரோ வா பவந்தி ததா பவந்தி ஸோ இந்த செக்ஷனில் வந்து இன்னொரு ஒரு பாசிபிள் டவுட்டை வந்து டீச்சர் கிளாரிஃபை பண்ணுற நம்ம வந்து பார்த்தோம்ல எந்த டவுட்டுமே வந்து சில்லி டவுட் அப்படின்னு சொல்ல முடியாது எவ்ரி டவுட் இஸ் டவுட் இஸ் அ சீரியஸ் டவுட் அந்தந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அது வந்து ரொம்ப பெரிய விஷயமாக இருக்கும் ஏன்னா வேதம் வந்து எல்லா விதமான ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து கன்சிடர் பண்ணி ஆகணும் ரொம்ப நன்னாக படிக்கிறவாளுக்கு மட்டும் வேதம் இல்லை ரொம்ப நன்னாவே படிக்காதவாளுக்கு மட்டும் வேதம் அப்படிலாம் கிடையாது எல்லா தரப்பட்ட மக்களையும் வந்து உபநிஷத்து வந்து இப்போது அட்ரஸ் பண்ணணும் ஸோ போன டவுட் வந்து தூங்கும் பொழுது பிரம்மனோட ஐக்கியம் ஆகிறோம் ஆனால் அது எனக்கு தெரியறதில்லை அதுக்கு என்ன ஆன்சர் பார்த்தோம் லேக் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு பார்த்தோம் ஸோ இன்ஆக்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருக்கிறதுனால எனக்கு தெரியல இப்போ வந்து இங்கே இந்த ஸ்டூடெண்ட் கேட்குறான் தூங்கும் பொழுது மைண்ட் இன்ஆக்டிவ் ஓகே ஆனால் ஆஃப்டர் வேக்கிங் அப் மைண்ட் வந்து ஆக்டிவ் ஆகிடுறது இல்லையா ஆக்டிவ் மைண்டுனால் ஏன் எழுந்த உடனே அந்த ஃபேக்டை ஞாபகப்படுத்திக்க முடியல ரீகலெக்ட் பண்ண முடியாதா நான் பிரம்மனோட தான் ஐக்கியமாக இருந்தேன்னு அதால் ரீகலெக்ட் பண்ண முடியாதா இப்போ ஐ ஆம் ஒன் வித் பிரம்மன் அப்படின்னு வேணால் சொல்ல முடியாமல் போகலாம் பட் ஐ வாஸ் ஒன் வித் பிரம்மன் அப்படின்னு ஏன் அதால் வந்து இப்போது சொல்ல முடியல என்ன ஆன்சர் அதுக்கு நமக்கே தெரியணும் இப்போ ஞாபகப்படுத்திக்கிறது ஆர் ரீகலெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எப்போ பாசிபிள் வாட்டியாவது அது நடந்திருந்தால் தான் நாம் வந்து ஞாபகப்படுத்திக்க முடியும் இல்லையா முதல்ல கலெக்ட் பண்ணி இருந்தால் தான் என்னால் ரீகலெக்ட் பண்ண முடியும் இப்போ ரெக்கக்னிஷன் எப்போ பாசிபிள் ரீகாக்னிஷன் எப்போ பாசிபிள் ஒரு பர்சன் ஆல்ரெடி முன்னாடி காக்னைஸ் பண்ணி இருந்தால் தான் எனக்கு வந்து ரீகாக்னிஷன் வந்து பாசிபிள் முதல் வாட்டி ஃபஸ்ட்டு தடவை ஒரு ஒருத்தரை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் வி டு நாட் ரெக்கக்னைஸ் தட் பர்சன் இல்லையா ஏன்னா நான் வந்து அந்த பர்சனை பார்த்ததே இல்லை இப்போ வந்து நான் உங்களை நீங்கள் அண்டார்டிகா போனதை ரீகலெக்ட் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ண முடியும் உங்களால் நான் போனதே இல்லை கனவுல கூட அண்டார்டிகா ஜென்ரலாக வராது அதனால தான் அண்டார்டிகான்னு சொன்னேன் அப்போ அண்டார்டிகா அப்படிங்கிறது நான் போனதே இல்லை இல்லை போகலைனாலும் பரவாயில்ல ரீகலெக்ட் பண்ணு அப்படின்னு சொன்னால் இட் இஸ் நாட் பாசிபிள் அப்போ ரீகலெக்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஏதோ ஒன்று முதல்ல பண்ணியிருக்கணும் ஃபஸ்ட்டு கலெக்ட் தென் ரீகலெக்ட்
ஸோ நான் தூங்கும் பொழுது பிரம்மனோட ஒன்றா இருக்கேன் அப்படிங்கிற அறிவு தூங்குறப்போ நமக்கு இல்லை. அதனால் எழுந்துக்கும் பொழுதும் இட் கேன் நாட் பி ரீகலெக்டட். இப்போ ஸ்லீப் ஸ்டேட்டில் நாலெட்ஜ் பாசிபிளாக இல்லாத காரணத்தினால வேக்கிங் ஸ்டேட்டில் தட் ரீகலெக்ஷன் இஸ் நாட் பாசிபிள். இதுதான் மெசேஜ். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாஸ்திரத்தோட ஹெல்ப் இல்லாமல் நமக்கு தூங்கும் பொழுது நான் சத்தா இருக்கேங்கிற வார்த்தையே தெரிஞ்சிக்க முடியாது. சாஸ்திரம் இல்லைன்னா அது நமக்கு தெரியாது. ஸோ ஸ்லீப் ஸ்டேட்டில் நாலெட்ஜ் இஸ் நாட் பாசிபிள், தேர்ஃபோர் வேக்கிங் ஸ்டேட்டில் ரீகலெக்ஷன் நடக்கிறது இல்லை. ஸோ தூங்கும் பொழுது நாலெட்ஜ் நாட் பாசிபிள்னு செக்ஷன் 9 சொல்கிறது. செக்ஷன் 10 வந்து வேக்கிங்கில் ரீகலெக்ஷன் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்கிறது. அகெயின் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் உபநிஷத் கொடுக்கறது. எப்படி வந்து ரிவர்ஸ் எல்லாம் நதிகள் எல்லாம் வந்து ஓஷியனோட மர்ஜ் ஆகிறதோ கடலோட கலக்கிறதோ. முன்னாடி வந்து என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்? ஹனி ட்ராப்லெட்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து ரிவர்ஸ் ஒன்றா வந்து சங்கமாக மாறுது. இப்போ நாம் ரிவரை வந்து லிவிங் பீயிங்காக வந்து இப்போது இமேஜின் பண்ணிக்கணும். கங்கா, யமுனா, காவேரி, நர்மதா என்னெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ அதெல்லாம் இப்போது கடலில் கலக்கிறது. அப்புறம் என்னாகிறது? திருப்பியும் ரிவராக வருது, கடலில் கலந்துடுறது. ஆனால் மறுபடியும் ரிவராக தான் அது வருது. அப்படி ரிவராக வரும் பொழுது அதுக்கு என்ன தெரியறதில்ல? நான் ஓஷன்லேருந்து தான் வந்தேன். எவ்வளோ பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் பாருங்க. தூங்குகிறோம், தூங்கும் பொழுது பிரம்மனோட தான் ஐக்கியமாகிறோம். அது நமக்கு தெரியறதில்லை. அதனால் கார்த்தால் எழுந்துக்கும் பொழுது நான் பிரம்மன்லேருந்து தான் வந்தேன் அப்படின்னு நான் சொல்கிறது இல்லை. ஸோ ரிவர்ஸுக்கு வந்து நான் ஓஷன் கிட்டேருந்து தான் வரேங்கிறது தெரியல. அது மாதிரி இது ஜீவாக்கும் நான் பிரம்மன் கிட்டேருந்து தான் வந்தேன் அப்படின்னு தெரியாது. ஸோ சூன்ய இமாகா நத்யகா புரஸ்தாத் பிராச்சிய. பிராச்சிய நத்யகா அப்படின்னு சொன்னால் ஈஸ்டர்ன் ரிவர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஈஸ்ட் சைடாக ஃப்ளோ பண்ணுறது அப்படின்னா பே ஆஃப் பெங்காலை நோக்கி ஃப்ளோ பண்ணுற ரிவர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. புரஸ்தாத் ஸ்கந்ததே, ஸோ ஈஸ்டர்ன் டைரக்ஷன்லன்னு அர்த்தம் இது. ஃபஸ்ட்டு வந்து பிராச்ச நத்தியகானா ஈஸ்டர்ன் ரிவர்ஸு, புரஸ்தாத்னா அந்த ஈஸ்டர்ன் டைரக்ஷனில் அது வந்து ஃப்ளோ பண்ணுறது. இப்போ ஈஸ்டர்ன் ரிவர்ஸ் எந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகும்? ஈஸ்ட்வர்ட்ஸ் ஃப்ளோ ஆகும். பஸ்டாத் பிரதீட்சிய, பிரதீட்சியனா வெஸ்ட்வர்டு ரிவர்ஸ். அது என்ன பண்ணுறது? பஸ்டாத் சியந்தந்தே, வெஸ்டர்ன் சைட் அது ஃப்ளோ ஆகுது. எதை நோக்கி? சமுத்திரத்தை நோக்கி. பட் சமுத்திராத் அப்படின்னா சமுத்திரத்திலேருந்து தான் அது எல்லாம் வருது. வாட்டர்லாம் இவாப்ரேட் ஆகி க்ளவுடாக ஃபார்ம் ஆகி மழையாக அது மறுபடியும் நதியாக வருது. சமுத்திரம் ஏவ அபியந்தி, சமுத்திரத்துலேருந்தே வருது, சமுத்திரத்திலேயே அது மருஜ் ஆகிறது. அப்பியந்தினா மருஜ் ஆகிறது. அப்போ என்ன சொல்கிறது உபனிஷத்? சக சமுத்திர ஏவ பவதி. நதிகள்லாம் ஆக்சுவலாக என்னது? சமுத்திரமே தான். சமுத்திரத்தில் இது கங்கா, இது யமுனா, இது நர்மதா, இது காவேரி, அப்படி எல்லாம் நம்மளால் வந்து டிஃபரென்ஷியேட் பண்ண முடியாது. அப்போது சமுத்திரத்தில் இருக்கும் பொழுதும் அதுக்கு நான் வந்து கங்கான்னு தெரிய மாட்டேங்கிறது, நான் வந்து யமுனான்னு தெரிய மாட்டேங்கிறது. அப்புறம் ஓஷியன்லேருந்து தான் நான் வந்தேன், அது இண்டிவிஜுவலாக இருக்கும் பொழுது இந்த ஓஷியன்கிட்டேருந்து தான் நான் வந்தேன் அப்படிங்கிறதும் அதுக்கு தெரிய மாட்டேங்கிறது. ஸோ தாகா அப்படின்னா ரிவர்ஸ், நத்யகா தத்ர ந விதுஹு, தே டு நாட் நோ. நான் ஓஷியனாக தான் இருந்தேன், ஓஷன்லேருந்து தான் வந்தேன் அப்படின்னு அதுக்கு தெரியலை. ஸோ இயம் அகமஸ்மி, இயம் அகமஸ்மி, ஓஷியனில் நான் கங்கா, நான் யமுனா, அப்படியெல்லாம் அந்த ரிவர்ஸுக்கு ந
விதுஹு. அப்போ இங்கே வந்து என்ன பண்ணிக்கணும், நம்ம அந்த ரிவர்ஸோட எதை வந்து போட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கணும், ஜீவாவை இப்போ ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். அப்போ ஒரு ஒரு ரிவர் எடுத்துட்டோம்னா, ஒரு ரிவர் ரொம்ப பெரிய ரிவராக இருக்கும், ஒன்று சின்னதாக இருக்கும், ஒன்று பொல்யூட்டடாக இருக்கும், ஒன்று ரொம்ப செரீனாக இருக்கும், க்ளீனாக இருக்கும், சேக்ரட் ரிவர்ஸ் சிலது இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு ஜீவாவும் ஒவ்வொரு விதமாக இருப்பான், நல்லவன் இருப்பான், கெட்டவன் இருப்பான், நல்லவன் மாதிரி கெட்டவன் இருப்பான், கெட்டவன் மாதிரி நல்லவன் இருப்பான், எல்லா விதமான காம்பினேஷன்ஸ்லேயும் நாம் வந்து பார்க்கலாம். ஆனால் தூங்கும் பொழுது யாராக இருந்தாலும் எப்படி இருக்கும், எல்லாரும் பிரம்மனாக தான் இருக்கும். எழுந்துக்கும்போது ஆக்சுவலி அதுலேருந்து தான் நாம் வரோம், ஆனால் அது நமக்கு தெரியறது இல்லை. ஏன்னா எழுந்த உடனே அந்த மிஸ்டேக்கை கண்டினியூ பண்ணுறோம், நான் தான் காஸ்டியூம் அப்படிங்கிற மிஸ்டேக்கை கண்டினியூ பண்ணுறோம். பட் வாட் இஸ் தி ஃபேக்ட் அப்படின்னா, டைம்லெஸ் ஸ்பேஸ்லெஸ் பிரம்மன் தான் நான் வந்து காஸ்டியூம் கிடையாது.